உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா, நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோச்சம் கிடைக்கும். உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா, நாளைக்கு ஒரு வாசல் தேரக்கும், தேரந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோச்சம் கிடைக்கும். தேள உருமதிக்கும், இல்ல புள்ள பூச்சி இன்னும் போட்டு மீதிக்கும். குட்ட குட்ட குனிஞ்சா என்ன நடக்கும், கொஞ்சம் தட்டி கேளு அப்போ நீதி கிடைக்கும். சூடு ஒண்ணு போட்டு வச்சா மாட்டுக்கு ஒரு சொரண வரும், சொல்லு ஒண்ணு சொல்லி புட்டா யாருக்குமே ரோசம் வரும். பொல்லாப்ப விட்டு புட்டு எல்லாரும் ஒண்ணுபட்டு புரட்சி பாதையில் எழுச்சி காணவே. உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா, நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோச்சம் கிடைக்கும். ஊரை எட்டி விடணும், ஆனா எட்டி போதப்பவன முட்டி தட்டணும். தோணியை போல் பலர சுமந்திடணும், ஆனா கவுக்க நினைப்பவன ஆட்டில் விடணும். நல்லவங்க பேர தினம் ஊருக்குள்ள நாம சொல்லலாம், ஆனா நல்ல நல்ல காரியத்தை நாம கூட செஞ்சு காட்டணும். பேசிக்கிட்டு வருவாய மென்னுக்கிட்டு கோஷம் போறவ வேஷம் தலையவே. உதுர சங்க நீயும் உதிவையே, பாடுற பாட்ட நீயும் பாடிவையே. நியாயம் ஒண்ணு எத்துக்கிட்டா, நாளைக்கு ஒரு வாசல் திறக்கும், திறந்துட்டா ஏழைக்கெல்லாம் மோச்சம் கிடைக்கும். தங்க விக்கிரகம் மாதிரி ஆம்பளை புள்ள பிறந்திருக்கே, என்ன பேர் வைக்க போறீங்க? அரச பண்ணு பேர் வைங்க, இல்ல சாத்த பண்ணு வைங்க, உருக பண்ணு பேர் வைங்க. அட நிறுத்துங்கப்பா, பேர் வைக்கிற உரிமை எல்லாம் நமக்கேது, என்ன பேர்னு எழுதி வரட்டும், கொஞ்சம் பொறுமையா இருங்க. பேர் வந்துருச்சுங்க. கருப்பாயி பூசாரி கொஞ்சம் இருங்க. வண்டியர்ரா, சன்னிதானத்துல எவ்வளவு பேர் காத்துக்கிட்டு இருக்கான், நீங்க பாட்டுக்கு சூட தட்ட எடுத்துக்கிட்டு வாசலுக்கு போய்கிட்டு இருக்கீங்களே. நீ வெளியூர் காரணா? அதான் விவரம் புரியாம பேசுற. ஓ பெருசு இல்லையா, ஏன் இப்படி ஓடி வர்ற? தங்கம் பொண்ணோட கல்யாணம் உங்க தாலி ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக உங்ககிட்ட கொண்டு வந்தேனுங்க, அத வழியிலேயே தட்டி பறிச்சிட்டு போயிட்டானுங்க. கடலையே கர்ச்சி போட்டு மூட பாக்குறானா? ஏண்டா தாலியை தட்டி பறிச்சுட்டு போற அளவுக்கு இந்த ஊர்ல எவனுக்குடா தைரியம் வந்தது?
அந்த பொண்ணோட முறப்பையனுங்க, நான் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன்னு சொல்றானுங்க. கல்யாண வீடா இருந்தாலும் சரி, கருமாந்திரம் வீடா இருந்தாலும் சரி, முதல் மரியாதை நமக்கு தான் தெரிஞ்சிருந்தோம், அவமானப்படுத்திட்டு போயிருக்கான்னா அவனை நிறுத்துங்கப்பா. அவனையும் தீர்த்து கட்ட சொல்றீங்களா? அவன் முறமாப்பிள, உரிமைக்காக போராடுறது நியாயம் தானே? ஐயா, நியாய அநியாயத்துக்கெல்லாம் இடமே கிடையாதுமா. இம்முன்னா சிறைவாசம், ஏன்னா வனவாசம், இதுதான் எங்க ராஜ்ய பரிவாரணம். இருந்து கேள்வி கட்ட யாருமே நாங்க விட்டதில்ல. ஆனா அடிக்கடி எங்க வாழ்க்கையில குறிக்கிற ஒருத்திய மட்டும் இது வரைக்கும் நாங்க கண்டிச்சதும் இல்ல, தண்டிச்சதும் இல்ல. அந்த ஒருத்தி நீதாமா? காரணம் பெத்த பாசம். ஏப்பா, ஊர் ஜனங்க எல்லாரும் அஞ்சு அஞ்சு இருக்காங்களேன்னு பாக்குறீங்களா? ஒரு நாள் அவங்க எல்லாம் கேள்வி கேட்க ஆரம்பிச்சுட்டா நீங்க எல்லாம் தாங்க மாட்டீங்க. வாயில இருக்கிற வரைக்கும் தான் உமிழ்லி துப்பிட்டா, அதுக்கு பேர் எச்சில். எச்சிலா? அம்மாடி, நாங்க மூணு பேரை சேர்ந்து துப்புனா இந்த மாவட்டமே அழிஞ்சு போயிடுமா? ஏய், வேலு வர சொல்லு. கருங்காலி, உன் முதலாளிக்காக இந்த தாலியை வாங்க வந்தியா? மரியாதைய தாலி கொடு. நான் யாருன்னு தெரியாமையே பேசிக்கிட்டு இருக்கிறியே, மேலோகத்துக்கு எத்தனையோ பேர்த்த அனுப்புன யமன்டா தம்பி. டேய், அந்த யமுனிக்கே சமாதி கட்டி தேவச கொண்டாடுறவனா? சபாஷ் வேலு, துரியோதனனுக்கு கர்ண, ராவணனுக்கு கும்பகர்ண. என்ன முதலாளி பெரிய பெரிய வார்த்தை சொல்லிட்டு? நான் உங்க நாய் கட்டிடத்துல கிடப்பேன். இப்பவே இவனை இவனை நாங்க பாத்துக்கிறோம். முகத்துக்கு நேரமாச்சுல, தாலி கொண்டு போய் கொடுப்போம். வேலு போ. சரிங்க. கத்திய உரையிலிருந்து உருவி ரொம்ப நாள் ஆச்சு, துருப்பிடிச்சு போயிருக்கும்ல. சாணைய எதுல தீட்டலாம்? கல்லுல தீட்டலாமா? கருவேலை மரத்துல தீட்டலாமா? வேண்டாம் தம்பிகளா, இவன் வயத்திலேயே தீட்டலாம். அநியாய வட்டி வாங்குற கருப்புசாமி கூட புதைச்சாச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆள் நம்ம கிட்ட வருவான், மைய போட்டு பணத்தை கறந்துட வேண்டியதான். என்ன கருப்புசாமி, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? பட்டி கடை சரியா நடக்கலையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, ரெண்டு நாளா தண்ணியே குடிக்கல. ஐயோ, தண்ணி பஞ்சமா? அது இல்லம்மா, என் வீட்டு தண்ணி கூட காணாம போய் ரெண்டு நாளாச்சு. நான் தான் என்ன கிடைக்கல? இதான் அந்த ஊர்ல மந்திரம் தந்திரம் தெரிஞ்சவளாச்ச, அத உன்ன கேட்கலான்னு வந்தேன். தேங்கிரட்டிங்காலே, கவலைப்படாதீங்க. காணாம போன உங்க கொடை எங்க இருக்குன்னு மை போட்டு கண்டுபிடிச்சிடுறேன். ஒரு அஞ்சு ரூபாய் தட்சணையா கொடுங்க. இந்தாமா காணிக்க. என் கொடை எங்க இருக்குன்னு கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து சொல்லுமா. சொல்றேன் சொல்றேன். ஓம் ஜம் காளி மகமாய் கல்கத்தா காளி. அறிவு கட்டவன் கண்ணு முன் தெரியாம போறான். ஏமா, இவனையும் மை போட்டு ஏமாத்திட்டியா?
ஒரு பொம்பளை பிள்ளை பண்றியா? உங்களுக்கு அறிவு இருக்கா, வெக்கம் இருக்கா, மானம் இருக்கா? முன்னாடி அப்பா உழைச்சு உழைச்சு அவர் கையில் இருக்க ஆயில் ரேகைய தேஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நீ கட்டின சேலையில நெஞ்ச நூலை விட தச்ச நூல் தான் அதிகமா இருந்துச்சு. பசி பட்டினால நாம மூணு பேரும் போராடணும். கடைசி அந்த ஊருக்கு வந்தப்புறம் அவங்க நல்லவங்களும் கெட்டவங்களும் அந்த மூணு பேர் தான் பட்டினிங்கிற நல்ல எழுத்து போக்குனாங்க. அதுக்காக தான் நன்றிங்கிற மூணு எழுத்தை அவங்களுக்கு காட்டுறேன். என்ன கணக்கு பிள்ளை மாதிரி மூணு நாளுன்னு சோர் ஆயிருப்பிட வா கொட்டிக்கா. நேரமாச்சு, பொண்ண வர சொல்லுங்க. எங்களுக்கு பொண்ண பிடிச்சிருக்கு. பொண்ணு என்ன சொல்லுது? எங்களுக்கு மாப்பிள்ள ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, நானும் குறிச்சிட்டு மத்த விஷயங்களை பேச வேண்டியதானே? இப்போமா உள்ள உலக்கைக்குள்ள எதுக்கு கிழக்கம் இருக்கு? இருக்கிற சொத்து பூரா ஒருத்திக்கிட்டா, இதுல என்ன பேச போறோம்? நான் ஏற்கனவே நாள் பார்த்து வச்சுட்டேன். அடுத்த மாசம் 10ஆம் தேதி நாள் ரொம்ப நல்லா இருக்கு, அன்னைக்கு கல்யாணம். கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. இனி இரவுகள் பகல் என மாறும், மலர் இதழ்களில் மதுர சமூரும். இரு கண்ணும் தூங்காது, நெஞ்சும் தாங்காது, இருவரும் கழிப்பது சொல்லித் தீராது. ஒரு கிளி சிரிக்குதடி, அதில் ஒரு கிளி மயங்குதடி. ஒரு 300 போடு. 300?
போறா? இது டீ கடையா? டீ கடையா? நாராய கடை அங்க இருக்கு, அங்க போ. ஏன் நாங்க டீ சாப்பிட மாட்டோமா? எனக்கு ஒரு டீ போடு. இந்தாங்க நீங்க கேட்ட மாதிரியே பால் இல்லாம சக்கரை இல்லாம டிக்காசன் இல்லாமலே டீ. இந்தாங்க நல்லா இருக்கு. இந்த காசு வரட்டுமா? பாத்தியா, இந்த மாதிரி இழிச்சு வாங்கினதை ஏமாத்தினா தான் இப்படி ஒரு ரூபா சம்பாதிக்க முடியும். சரிதா, எனக்கு சாப்பிடணும், மாவு இல்லாம ஒரு தோசை ஊத்து. சரி, மாவு இல்லாம தோசையா? எப்படி அம்மு, என் சம்சார ஆறி மாறா போயிட்டா, வா நம்ம ரெண்டு பேரும் டிக்காசனும் பாலும் போல சேர்ந்துருவோம். இது கொஞ்சம் குறைச்சல் இல்ல. எந்த கோபம்? என்ன கல்யாணம் கிடைக்கிறதுன்னு கூட்டிட்டு வந்து இவட அம்போன சாய அடிக்க விட்டு இல்ல. கவலைப்படாத, என் சம்சார ஆரியமாலா சொத்து என் கைக்கு வரட்டும். உன் கழுத்துல தாலி கட்டி ஆலப்புழையில நம்ம முதலிரவு கொண்டாடுவோம். என்னது, நம்ம ரெண்டு பேரு கை இங்க இருக்கு, யாரு எனக்கு சொரிஞ்சு விடுறது? நீ எப்பட இங்க வந்த? இவர் எல்லாருக்கும் மீச உரட்டு மேல இருக்கும், இவனுக்கு மூக்குக்குள்ள இருந்தே முளைச்சிருக்கு. முதலாளி, இந்த மாதிரி தப்பு நீ முதலாளி மாட்ட சொல்லிருவேன். அப்படி எல்லாம் செஞ்சிடாதரா. அம்மு, உளுந்த விட எடு. இந்த உளுந்த விட. எதுக்கு? லஞ்சம். என்ன முதலாளி, உளுந்த விட உளுந்தே காண. மைசூர் போண்டா விட மைசூரா இருக்கும். போயேண்டா, தொல்ல பண்றியே. என்ன காரியத்துக்காக கோயிலுக்கு போயிட்டு இருக்கேங்க சொல்லவே மாட்டேங்கிறியே. எந்த காரியம் ஆனாலும் எனக்கு அந்த அம்மன் தான் தோணு. என் கல்யாணம் நிச்சயதார்த்தத்துக்கு இந்த சேலையை அந்த தாய்க்கு காணிக்கையா செலுத்த போறேன். கல்யாணம் ஆன உடனே அந்த தாயும் அந்த தோழியும் வந்துடாத. வண்டியில போனா கண்ணு தெரியாதா? பாத்து போக கூடாது. கேள்வி கேக்குறா, யாரா? செத்து போன நம்ம மாணிக்கத்தோட பொண்ணுங்க பேரு வள்ளி. வள்ளிமானா இல்ல புள்ளிமானா? சேலம் நிறைய சேரு கோலம் போட்டிருக்கு. பம்பு பண்ணா கொம்பாலிய குத்திருவ போல இருக்கே. போற போமா? போ. ஏய், ஜன்னல சாத்துடி. ஏங்கா? அட, விவரம் தெரியாம பேசாதடி. இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கனால உங்களுக்கு விவரம் புரியல. அவங்க ஒரு பொண்ணு மேல ஆசைப்பட்டாங்கன்னா அன்னைக்கு ராத்திரியே அந்த பொண்ணு விட்டு கட்டி வரும். அந்த பொண்ணு அவங்க இருக்கிற தேடி போய் அவங்க ஆசை தீர்த்து வைக்கணும். இல்லைனா அந்த பொண்ணு மட்டுமல்ல அவங்க குடும்பத்தையே அழிச்சிருவாங்க. இப்ப இந்த கட்டில யார் வீட்டுக்கு போகுது? யாருக்கு தெரியும்? பாவம் அந்த பொண்ணு. ஏண்டி ராஜா, அன்னைக்கு ஓ மேல காப்பாத்துக்காக எங்க மேல எச்சில் துப்பிட்டு போனியே, இன்னைக்கு நீ எச்சில் ஆக போறிய, என்னமா பட போற? உன் குரலுக்கு ஊர் கதவே திறக்கியே, என் வீட்டு கதவை திறக்க போகுது? அடம் பிடிக்காத வாடி. இப்ப கிடைச்சிருக்கிற பொண்ணு அண்ணனுக்கு, அடுத்து கிடைக்கிறது எனக்கு, கடைசியா கிடைக்கிற பொண்ணு உனக்கு. டேய் தம்பிங்களா, இந்நேரம் அந்த வள்ளி மேல் இந்த ஊரை விட்டே பறந்திருப்பாள்? இல்லன்னா ஏதாவது மரம் மட்டையில தூக்கு போட்டு தொங்கி இருப்பா. இல்லன்னா கோளங்கோட்டையில விழுந்து செத்து இருப்பா. அண்ணே அங்க பாருங்க. என்னடி, நீ இன்னும் இந்த வீட்டு விட்டு போகல? நானா வந்திருந்தா தானா போயிருப்பேன். என்ன கூட்டிட்டு வரலையே,
தூக்கி தர வந்தீங்க. ஓஹோ, அப்படின்னா இந்த வீட்டு சாவி உங்க இடத்துல ஏறணும் சொல்றீங்க? வீட்டு சாவி இடத்துல ஏறணும்னு சொல்லல, இந்த வீட்டுக்கு விளக்கேத்துற உரிமை வேணும்னு கேக்குறேன். கரெக்ட் சொன்னீங்க சித்தி. சித்தியா? புரியல. வீட்டுக்காரி, 5,000 ஏக்கர் நஞ்ச, 10,000 ஏக்கர் புஞ்ச, மா வாழை பழத்தோட்டம் 10, அத்தனையும் நேத்து வரைக்கும் உங்க சொத்து. ராத்திரி தான் பட்டா மாறிடுச்சுல, கரையாம் புத்து கட்ட கருணாகம் குடிப்பு வந்துருச்சான். இனிமே நீங்க தான் இவளுக்கு புருஷன். என்ன அப்பா, ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த முறையில நீங்க தான் அவளுக்கு புருஷன், அவதான் உங்களுக்கு பொண்டாட்டி. பெத்தவனை பார்த்து ஒரு பொண்ணு கேட்க கூடாத கேள்விய கேக்குறான். இதுக்கு நாக்க புடிங்கிட்டு சாகலாம். நீ வேலுவோட தங்கச்சியாச்சேன்னு பாக்குறேன். இல்லனா எனக்கும் கட்டில அமைச்சு தூக்கிட்டு வர சொல்லிடுவீங்களா? டிங்கிறீங்கால அப்பா. நீங்க இதே மாதிரி செஞ்சுட்டு போனா அப்புறம் எனக்கு இந்த வீடு பூரா சித்திங்களைத்தான் இருப்பாங்க. ஏன்பா, எனக்கு இந்த ஒரு சித்தி போதும்பா. அலமேலு, இன்னும் என்ன பேசிட்டு இருக்க? உன் சித்திய கூட்டிட்டு வீட்டுக்குள்ள போ. நீ போமா, நான் இருக்கேன். நான் வந்து நேரமாச்சு, நந்திக்கு தீபமாச்சு, பிரகாரம் மூடாச்சு, நான் போயிட்டு வரேன். வரேன் அண்ணே. எல்லாத்துக்கும் காரணம் இவதான், இவளை. அவளை தொட்டா நாம வேலுவை இழந்துருவோண்டா. வாஸ்தவம் தான், விட்டு பிடிப்போம். வேணாம், பால் முதல்ல இத சாப்பிடு, அப்புறம் பால் கொண்டாந்துறேன். பால் தான் வேணும், இத சாப்பிடுப்பா. வேணாம், எப்ப பார்த்தாலும் பாலு பாலுங்கிறான். எப்படி இருந்தவன், கடைசியில பால் பைத்தியமாவே ஆயிட்டானே. என்னங்க நீங்க செருப்பு வேலை சொல்ற மாதிரி சொல்றீங்க. இப்ப பாய்லர் வேணுமோ வேண்டாம்? வேணும் வேணும். இந்தாங்க 20 ரூபாய் மீதியை தாங்க. ஜெய் காளி மகமாயி, பம்பாய் காளி, கல்கத்தா காளி, உத்தரப்பிரதேசத்து காளி, மத்திய பிரதேசத்து காளி. என்னங்க வடநாட்டு காளியாவே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, தமிழ்நாட்டுக்கு வாங்க. ஆந்திரா பிரதேசத்து காளி, தெலுங்கு காளிய சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. யோ, ஆந்திரா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு வரும். திருநெல்வேலி காளி. திருநெல்வேலியா? அல்வா நல்லா இருக்கும், ஒரு 3 கிலோ வாங்க. யோ, நீ அடிக்கடி இப்படி நடுவுல பேசுறேனா அப்புறம் மந்திரம் பலிக்காது. ஆ, தெரியுது. அல்வாவா? இல்ல, ஓன் டீ கடை தெரியுது. பாய்லர் என்னாச்சு? பாய்லர் காளி. பாய்லர் காளியா? 20 ரூபாய் கொடு. பாய்லர் வந்துருச்சு. 20 ரூபாய் வச்சுக்க. என்னங்க வெறும் அம்மாவாசை மாதிரி இருட்டா இருக்கு? அதெல்லாம் என்ன மாதிரி ஞான கணக்கு தான் தெரியும், உன்ன மாதிரி பூனை கணக்கு ஒன்னும் தெரியாது. சீக்கிரமா போய் எடுத்துக்கோயா. மியாவ். என்ன பூனைன்னு சொன்னீங்களே,
மாடுன்னு சொல்லிருந்தா சாணி போட்டு போயிருப்பார் போல இருக்கு. ஐயோ, 20 ரூபா அப்பா. முத்துக்கண்ணு, உன்னை சாப்பிடறதுக்கு வீட்டுக்கு வர சொன்ன, ஏன் வரல? கோமா? சரி, சாப்பிட்டு புது டிரெஸ் இத போட்டுக்கோ. ஏமா வேணாங்கிற? ஓ, நான் மை போட்டு ஏமாத்துறேன்னு சொல்றியா? ஊரே ஏமாத்துறவங்கள தான் நான் ஏமாத்துறேன். தப்பு தப்பு, சாப்பிடுமா? ருக்கு, ஊமையா இருந்தாலும் இந்த அனாத குழந்தை மேல நீ எவ்வளவு பாசம் வச்சிருக்க? இன்னொரு தடவை அவள் அனாதன்னு சொல்லாத. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் என்னமா? ஏம்பா, புதுசா இன்னொரு சித்திய கொண்டு வரதுக்கு புரட்சியா ஏதாவது திட்டம் போட்டுட்டு இருக்கீங்களா? அலமேலு, நீ என்ன வேணாலும் கேலி பேசிக்க, நான் வருத்தப்பட போறது இல்ல. ஆனா உண்மையா சொல்றேன், வள்ளிய நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். ஒரு பொண்ண துணி இல்லாம பாக்குற உரிமை அவ புருஷனுக்கு மட்டும்தான் உண்டு. நீ சொன்னப்போ அன்னைக்கு நான் கேலி பேசின, இன்னைக்கு உணர்ந்துட்டமா? என் தவறுக்கு பிராய சித்தமா ஊரறிய வள்ளிய கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஆமாமா, இந்த பாவிக்கும் அந்த பாவப்பட்ட ஜென்மத்துக்கும் நாளைக்கே கோயில்ல கல்யாணம். அப்பா, இத வள்ளி கேட்டா எவ்வளவு சந்தோஷப்படுவா? போய் சொல்லிட்டு வாமா. வள்ளி, எனக்கு எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாளைக்கு எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம், ரூக்கு கிட்ட போய் சொல்லிட்டு அதே மாதிரி அவரையும் நம்ப வச்சு கழுத்து அறுக்க போறேன்.
அந்த ஆளு உடம்புல ஓடுற கெட்ட ரத்தம் கொஞ்சமாவது என் உடம்புலயே ஓடுதுல்ல? கண்டாக்கா காமாட்சி புருஷன், காணாட்டி மீனாட்சி புருஷங்கிற கதையா? நீ வீட்டுக்குள்ள இருந்து போராட்டம் நடத்து, நான் உனக்கு துணையா இருக்கேன். நல்லாவே உறிஞ்சிருங்க. என்ன சொல்ற? இல்ல, மனுஷ ரத்தத்தை நல்லாவே உறிஞ்சிருங்கன்னு சொன்னேன். அப்ப உன்னை பாம்பு கடிக்கலையா? இல்ல, நல்லா ஏமாத்திட்டீங்களா? ஆமா, எங்க அப்பா செய்யற அக்கிரமங்களுக்கு எல்லாம் தொண்ண போறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? அது என் சொந்த விஷயம், அதை கேட்க உனக்கு உரிமை இல்ல. உரிமையாக போறேனா இல்லையான்னு போக போக தெரியும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஐயோ, இப்படி வா. ஏய், வண்டி நிறுத்து. அண்ணே, அங்க பாருங்க, இந்த பழனிவேலு பொண்ணு அலமே. வண்டி ஏறா. என்னடா இது, ஊர் பூரா இதே மாதிரி எழுதி வச்சிருக்க? யாரோட வேலையா இருக்கும்? வண்டி நிறுத்த, நிறுத்த வண்டியா. என்னடா இது, என் மகளையும் நம்ம வேலைக்கார பயிலையும் சேர்த்து ஊர்ல இருக்க சவுறு பூரா கிறுக்கி வச்சிருக்கான். அண்ணே, இந்த கிறுக்கம் தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டு இருக்கிறான். இவனை இப்படியே விட்டு வைக்க கூடாது. தீத்துடு. உடன் பிறப்பே ஓடிவா, படை திரண்டே பாடிவா, நாடு போற்றும் சரித்திரத்தை நாளை நாமும் படைத்திடுவோம். உடன் பிறப்பே ஓடிவா, படை திரண்டே பாடிவா, நாடு போற்றும் சரித்திரத்தை நாளை நாமும் படைக்கிடவே. அண்ணா சொன்ன மாலை தேடிவா. நம்மால் இங்கு தீரும் வேதம் பேசும் வேதம், நாட்டை விட்டு ஓடும் வானாளோரும் நாம் போராடலாம்.
மூடன் வீரப்பே ஓடிவா படை திறந்தே பாடிவா நாடு போற்றும் சரித்திரத்தை நாளை நாமும் படைத்திடவே அண்ணா சொன்னவாதை தேடிவா வாழ்ந்தால் யாரும் நம்மை மிதிப்பார் தீமை தன்னை சாய்த்தால் தெய்வம் போல மதிப்பார் நான் உன்னோடு நீ என்னோடு வா உடல் பிறப்பே ஓடிவா படை திரண்டே பாடிவா நாடு போற்றும் சரித்திரத்தை நாளை நாம் படைத்திடவே அண்ணா சொன்ன பாதை தேடிவா என்னையா அசந்து போய் நின்னுட்ட இன்னும் எவ்வளவோ இருக்கு வரட்டுமா எதிர்பார்க்கவே இல்ல நான் எதிர்பார்த்தேன் ஏன்னா கருப்பு சிவப்புல வரும்போதே தம்பி தூள் படுத்திருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஆமா தம்பி யாரு அரசாங்கத்துல வேலை பாக்குறவன் தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன் ஓஹோ தொல்பொருள் ஆராய்ச்சியா அப்படின்னா என்ன பழங்கால பொருள்களை தெரியாம கடத்துவாங்களே அதுவா அதான் ஆராய்ச்சி பண்ண வந்திருக்கேன் தாராளமா செய்யுங்க நான் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணுமே இந்த ஊர்லயா தங்க போறீங்க உங்ககிட்ட அடி வாங்கிட்டு ஓடுனாங்களே அவனுக்கு யாருங்க தெரியுமா இத பாரு நான் தென்பாண்டி மண்ணுக்காரன் எதுக்கும் பயப்பட மாட்டேன் இப்ப உன்னால வீடு தர முடியுமா முடியாதா ஐயா என் பெட்டி எடுத்துட்டு ஓடுறான் பெட்டி கொடு என்ன சொல்றான் நீங்க இந்த பைத்தியக்காரன் வீட்டுல தங்கணுமா அதத்தான் அப்படி சொல்றான் இல்ல அப்படியா ரொம்ப நன்றி இரு பணம் தரேன் என்ன தேடுறீங்க இல்ல பர்ச காணும் எங்க விழுந்துருச்சுன்னு தெரியும் அவளையே படாதீங்க இந்த ஊர்ல ருக்குன்னு ஒருத்தி இருக்கா
வெத்திலையில மை போட்டு காணாம போன பொருளை எல்லாம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவா. மை போட்டு கண்டுபிடிச்சிருவாளா? யார் அந்த பொண்ணு உங்களுக்கு குடுத்துச்சே? உங்க தோட்டத்துக்கு வேலி இல்ல, வீட்டுக்கு பூட்டு இல்ல, வாசலுக்கு நாய் இல்ல. காரணம் நான் இருக்கேன். ஆனா நான் இருக்கிறது நீங்க எல்லாம் மறந்துட்டு அடி வாங்குறதுக்காவே நாலு பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. நம்ம ஆளுகளை அடிச்சவனை சும்மா விடவே கூடாது. நம்ம பேர சொன்னாலே பால் கொடுக்கற மாடு கூட கப்புன்னு மடி இறுக்கிக்கும். அத பொய்யாக்கிட்டான ராஸ்கல் அவனை சும்மா விட கூடாது. ஊரையெல்லாம் மொட்டை அடிக்கிறோங்க சொல்லாம சொல்றதுக்காகத்தான் நாம மொட்டை அடிச்சிருக்கோம். ஆனா வந்தவன் நம்ம மானம் மரியாதை எல்லாத்தையும் சேர்த்து மொட்டை அடிச்சிட்டு போயிட்டானே, அவனை விட கூடாது. கோபத்தோட எழுந்திருக்கிறவன் நஷ்டத்தோட தான் உட்காருவா. நாம நஷ்டப்படக்கூடாது, அதே நேரத்துல லாபத்தையும் விடக்கூடாது. என்ன புரியல? நான் எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். அவன் ஒரு அரசாங்க அதிகாரி, அவனை தொட்டா அரசாங்கத்தை தொட்ட மாதிரி. அப்புறம் நமக்கு தான் ஆபத்து. இப்போ உட்காருவோம், லாபத்தையே பார்ப்போம். ருக்கு ருக்கு, புது பார்ட்டி ஒண்ணு புக்கு. பார்ட்டியா? எந்த பார்ட்டி? இவர் நம்ம பார்ட்டி தான். சாரி இங்க வருவாருன்னு எனக்கு தெரியல. தெரியுமா? அதான் கத்திரிக்காய் காய்ச்சா கடத்தருக்கு வராதா, வெள்ளரிக்காய் வெடிச்சா வீதிக்கு வராதா. நான் மை போட்டு பார்த்தேன், சாரு பறிச்சு காணாம போச்சு, அதை கண்டுபிடிக்கத்தான் இங்க வந்திருக்காரு. எதுக்கு இது? சின்ன சாமான் காணாம போனா வெத்தல, பெரிய சாமான் காணாம போனா வாழையில. புரியல? டிவியில ஃபர்ஸ்ட் சேனல் செகண்ட் சேனல் மாதிரி இங்க தடங்களுக்கு வளர்ந்துகிறோம்ங்கிற பேச்சுக்கே இடம் இல்ல. யோ, தொழிலுக்கு வருவோம் யா. ஐயா பரிசு எங்க இருக்கு கண்டுபிடிப்போம். எங்க இருக்க போதும்? இங்கதான் இருக்கும். என்னது? இல்ல, இந்த ஏரியாவில்தான் இருக்கும், வேற எங்க இருக்க போதுன்னு சொன்னேன். குத்தடி குத்தடி சைலக்கா, குனிஞ்சு குத்தடி சைலக்கா, ஐயாவோட பரிசக்கா, பொங்குமரத்தடியில இருக்கக்கா. அப்புறம் என்ன? வாங்க போவோம். தச்சனே, தச்சனை குடுக்கறதுக்கே பணம் பரிசுக்குள்ளதான் இருக்கு, கிடைச்சா தர்றேன். இல்லாடியா நீ டிங்கிரு டிங்கால வில்லாதி வில்ல வெங்கல புருஷனா இருக்கானே, நம்மளே டபாய்ச்சிட்டான். என்ன அது? ஒன்னத்தையுமே காணோம், முயற்சி பண்ணுவோம், கிடைக்காமலா போக போது. கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு. என்னயா? யாரோ விரல புதைச்சு வச்சிருக்கான் சார். யோ, ஏன் வரலையா? ஓ, உங்க வரல, அதான் இவ்வளவு பெருசா இருக்கு. என்ன சார், அதுக்குள்ள இவ்வளவு நீளமாயிருச்சு? அடிச்சனா கிடப்பாரு. பாத்தீங்களா சார், எங்க ருக்கோடைய சாமர்த்தியத்தை மை போட்டே சொல்லிருச்சு. மை போட்டு சொல்லிருச்சா? ருக்கு ருக்கு. என்னையா? உனக்கு இந்த பழக்கம் கூட இருக்கா? பட்ட பகல தண்ணி போட்டு வந்திருக்க, ஏன் வந்த? வேற ஒண்ணு இல்ல ருக்கு, அது என்ன? ஏன் பார்க்க கூடாது? நாட்டரசம் கோட்டை நாலு பக்கமும் ஓட்ட நானும் தான் பார்த்து மை போட்டு பாக்குற கன்னி பொண்ணு, கன்னி பொண்ணு ஜாக்கெட்டுக்குள்ள சாவி கொத்து. குடிச்சிருந்தாதானே போத தெளியறதுக்கு. உங்ககிட்ட இருந்து உண்மையை வரவழைக்கத்தான் குடிச்சது மாதிரி நடிச்சேன். சாவியேடு. என்கிட்ட சாவி இல்லையா? மரியாதையா சொல்றேன், சாவியேடு. யோ, சத்தியமா சொல்றேன், என்கிட்ட சாவி இல்ல. இப்ப நீ தரமாட்ட? என்கிட்ட சாவி இல்லையா? பொய்யா சொல்ற? இல்ல, நிஜமா. இப்ப நானே எடுத்துக்கிறேன். எப்படி ஜாக்கெட்ல? இந்த சாவிய நான் தான் போட்டேன். மை போட்டு பாக்குறேன் மை போட்டு பாக்குறேன்னு ஊரையெல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்கியே, ஒரு வயசு பொண்ணு இப்படி செய்ய உனக்கு வெக்கமா இல்ல?
நல்லா கேளுங்க தம்பி, நானும் 1000 தடவை சொல்லிட்டேன், என் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறா. நானே சொல்லட்டும், ஊர்ல எங்க போய் வேலை கட்டாலும் ரவுடி பைய தங்கச்சி ரவுடி பைய தங்கச்சின்னு எனக்கு யாரும் வேலை கொடுக்க மாட்டேன்றாங்க. ஓஹோ, உனக்கு ஒரு வேலை கிடைச்சா இந்த மாதிரி திருட்டு தானே செய்ய மாட்டில்ல? எனக்கு யாரையா வேலை கொடுப்பா? நான் தரேன், நாளையில இருந்து நீ எனக்கு அசிஸ்டன்ட். அசிஸ்டன்ட்டா? ம், ரொம்ப நன்றிப்பா. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே. பொம்மையவே இப்படி சொல்றீங்களே, அந்த மூணு முட்டையில ஒரு முட்டை உங்களுக்கு எதிரியா இருப்பான்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஆளை மட்டும் தீர்த்து கட்டணும்னு நினைக்கிறீங்க, மூணு பேரையுமே தீர்த்து கட்டணும். அந்த மூணு பேரும் இந்த ஊர்ல என்னென்ன அநியாயங்கள் பண்ணிருக்காங்க தெரியுமா? நல்லவனால அந்த நயவஞ்சகர்களுக்கு ஒரு முடிவு ஏற்படணும். ஐயோ, குடிக்கிற தண்ணிக்கு இவ்வளவு கூட்டமா இருக்கே, என்ன பண்றது? நீ ஐடியா குடிக்கிறியா என்ன? என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை ஏமாத்திருச்சு, மறுபடியும் கெட்ட கோவம் வரும். என்ன நினைச்சிட்டு இருக்க? ஊர்ல இந்த ஒரு கிணறு தான் இருக்கா, வேற கிணறே இல்லையா? குடிக்கிற தண்ணி கிடைக்கிற கிணறு இந்த ஊர்ல இது ஒண்ணுதான். சரி, தண்ணி எடுத்துட்டு இல்ல வா. ஆமா, அறிவு கட்டம். ஆமா, இந்த குழந்தை பிறவியிலே ஊமையா? அவங்க குடிசைக்கு வச்ச தீல இவ அப்பா அம்மா செத்து போயிட்டாங்க, அத பார்த்ததுல இவ நாக்கு செத்து போயிடுச்சு. ஓஹோ, அம்மா அம்மா அம்மா! இதுல ஒன்னும் குறைச்சல் இல்ல. நான் எந்த செய்யும்? பாய்லர்ல இருந்து பாசிட்டி வரைக்கும் ஆரியமாலா பேர்ல உண்டு, அதை அட்ஜஸ்ட் செய்யும். முதல்ல நீ இவட வரி. ஏ, நான் இவட வரல, நீங்கள இவட வரணும். இதோ வருது. ஏ, நிக்கு நிக்கு. எந்த நிக்கும் நிக்கும் கொக்கும் கொக்கும். எனக்கு ஒரு ஆசை, நீங்களோட வேஷ்டி வெள்ளத்துல விழாது இங்கோட்டு வரணும். ஓ, குறைச்சு வேகமாட்டு சேட்டா. 16 வயது நிலை படத்தை அப்படியே உள்டா பண்ணிட்டியே. நல்லா சிரிக்கிறேன். சிரித்தால் தீபாவளி. சிரிக்கல என்ன பொங்கலா? ஒரு பண்டிகையை சும்மா விட மாட்டீங்களே. ஐயோ, அங்க பாருங்க அக்கா வராங்க. நம்ம ரெண்டு பேத்தையும் இப்படி பார்த்தா சுக்கா அவர்கள் பண்ணிருவாளே. இப்ப என்ன பண்றது? துண்ட கூட என்னடா சொல்ற? உங்க வீட்டுக்காரர் வேட்டின்னு சொன்னீங்க. என் வீட்டுக்காரர் துணி நீயே எடுத்து வைக்கிற? போ, கடையில் நிறைய வேலை இருக்கு, அங்க போ. அக்கா, நீங்க துவைக்க துவையிலே கல்லே உடைய போகுது.
ஆத்துல தண்ணி நிறைய போதில்ல, ஆத்தோட அடிச்சிட்டு போயிருக்கோம். சரதா உன்னை அடிச்சிட்டு போயிட நம்ம அந்த பக்கம் போய் துணி துவைக்கிறோம். எந்திரி நட நட. நல்ல வேளை, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருந்தோம் அடிச்சு தோலை கிழிச்சிருப்பா. கல்யாணம் கணவன் இதுக்கு தான் சொன்னாங்க. ஒண்ணு இல்ல, என் மனசுல இருக்கிறது உனக்கு என்ன தெரியும், யாருன்னு சொல்லி பார்க்கலாம். வெரி குட், ஒரு வாரிசு உருவாது போல இருக்கு. உன்ன மாதிரியே வெத்திரையில மைபட தயார் பண்ணிட்டியா? நான் ஒண்ணு மைபட கத்து கொடுக்கல, என் மனச ஒருத்த திருடிட்டாரு, அது யாருன்னு கண்டுபிடிக்க சொன்ன. அப்படியா, என் மனசையும் ஒருத்தி திருடிட்டா, யாருன்னு சொல்ல முடியுமா? வெத்திரையில பார்த்தா தெரியுமா? அட, வெத்திரை ஜோசியம் கரெக்டா இருக்கு, என் மனசு திருடுனது யாருன்னு தெரிஞ்சு போச்சு. என் மனசு திருடின ஆள் யாருன்னு பாக்கணும்யா? வெத்திலை குடியா? வெத்திலைக்கியாம இந்த அலைச்சல் அலையிற இந்த பூசாரி, தீபத்தட்டு எங்க போகுது? அவங்களுக்கு மனுஷங்களை தேடி தெய்வம் போக கூடாது, தெய்வத்தை தேடிதான் மனுஷன் வரணும். முதல்ல இந்த தீபத்தட்டு அவங்களுக்கு காட்டுங்க. யாரா நீ? தம்பி உனக்கு எந்த ஊரு? மதுரையில இருந்து புறப்பட்ட கருப்பு நிலா. ஓஹோ, மதுரைக்காரனா? மதுரைக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டுக்கே இவர் சொந்தம். தம்பி அனாவசியமா எங்க வழியில குறிக்கிடாத, அப்படி குறிக்கிட்ட அட்ரஸ் இல்லாம பண்ணிடுவோம். உங்க பூச்சாண்டிகளுக்கெல்லாம் இந்த சிங்கம் பயப்படாது. உறவுக்கு கை கொடுப்பேன், உரிமைக்கு குரல் கொடுப்பேன், தமிழுக்கு உயிர் கொடுப்பேன், தன்மானத்துக்கு இடம் கொடுப்பேன். உங்ககிட்ட எனக்கு என்னடா பேச்சு? ஏய் பூசாரி, தட்ட கொண்டா. ஏய் பூசாரி, உனக்கும் தைரியம் வந்துடுச்சா? இந்த வீரனை பார்த்தா கர்ப்பத்தில் இருக்கிற குழந்தை கூட கத்தி எடுக்கும். நான் எடுக்க மாட்டேனா? நானும் தமிழன் தாயா. இந்த சின்ன பையனுக்காக எங்களை பகைச்சுக்காத. சித்தரும்பு கடிக்காதா, சிறுமுளகா உரைக்காதா? ஊருக்கு புதுசா வந்திருக்கிற, எங்ககிட்ட மோத வேண்டாம். ஏய், நார்ல மாலையத்தான் கட்ட முடியும், மத யானைய கட்ட முடியாது. ஜாக்கிரத. இந்த ஏழைகளை நம்பி போற? கிடமாட்டேன். என்ன வேணாலும் தர்றோம். தொடமாட்டேன். மோதுறது எரிமலை. விடமாட்டேன். என்னைக்காவது இங்க வாசலை தேடி. வரமாட்டேன். எங்களுக்கு மரியாதை. தரமாட்டேன். புறப்பட்டு போங்க. இன்னைக்கு இவருக்கு வந்த வீரம் உங்க எல்லாருக்குமே வரணும், அதான் என்னுடைய ஆசை. அண்ணே, கோபத்தோட எந்திரிக்கிறவன் நஷ்டத்தோட உட்காருவான்னு அன்னைக்கு சொன்னீங்க. சொன்ன. ஆனா இன்னைக்கு அந்த விஜய வளர விட்டீங்க, ஊர் ஜனங்க அவனுக்கு ஆதரவை கிளம்பிட்டாங்க. நாளைக்கு அந்த சூரியனை இந்த ஊர் ஜனங்க பார்க்க முடியாம பண்ணிடுறேன். எப்படின்னே பயங்கரமான இந்த விஷத்த தண்ணியில கலக்குறோம், இத குடிக்க போற நம்ம ஊர் ஜனங்கள் நாளைக்கு பரவும் போக போறாங்க. சீக்கிரம் ஊற்றுங்கடா, சீக்கிரம் ஊற்றுங்க. ஏமாத்துற மாதிரி இப்போ ஏமாத்தான்னு பாக்குறியா?
என்ன சண்டை? இந்த ஊமை எங்களை தண்ணி எடுக்க விட மாட்டேங்குது. எத்தனை தடவை ஊமை சொல்லாதுன்னு சொல்லிருக்கேன். முத்துக்கண்ணு ஏன் இப்படி செய்ற? நீ சொல்றது ஒண்ணுமே புரியலையே. இவகிட்ட போய் கேள்வி கேட்டுக்கிட்டு தள்ளடி. முத்துக்கண்ணு அவங்கள தண்ணி எடுக்க விடு. நீங்க கொடுங்க, நான் தண்ணி எடுத்து கொடுக்குறேன். முத்துக்கண்ணு விடு. என்னமா சொடுக்கு முத்துக்கண்ணு, இங்க பாருமா. முத்துக்கண்ணு என்னமா சொடுக்கு? ஐயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையே. முத்துக்கண்ணு தண்ணி கலர் மாறி இருக்கு. முத்துக்கண்ணு இந்த தண்ணி தான் குடிச்சாலா? ஆமாங்க. இது யாரு வரைஞ்சது? சாவரத்துக்கு முன்னாடி இவ வரைஞ்சது. நான் திரும்பி வர வரைக்கும் இந்த தண்ணியை யாரும் குடிச்சிடாம பாத்துக்கங்க. என்ன விஜய், செத்து போன குழந்தைய எரிக்கலாமா இல்ல புதைக்கலாமான்னு கேட்க வந்திய? இல்ல, உங்க பாவத்துக்கு கடைசி மன்னிப்பு கொடுக்கலாம்னு இருந்தேன், ஆனா அது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்? கருப்புக்கு வெள்ளை அடிக்க முடியும், இருட்டுக்கு வெள்ளை அடிக்க முடியாது. எங்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல யாருமே இருக்க முடியாது. உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கற. எனக்கு பணங்கிறது மேல போட்டுக்க துண்டு மாதிரி, மானம் மரியாதைங்கிறது இடுப்புல கட்டியிருக்க வேட்டி மாதிரி. துண்டுக்காக வேட்டி அளக்க மாட்டேன். ரோஷக்கா அர தம்பி, பணம் வேணாங்கிற பரவாயில்ல, வேற என்னதான் வேணுங்கிற? எந்த துண்டிலையும் சிக்காத மீன்னா எல்லா மீனையும் முழுங்குற திமிங்கலண்ணா. அந்த திமிங்கலத்தையே கீறி பார்க்க வந்த கத்தி கப்பல்ல? அந்த கத்தி கப்பலை ரெண்டு துண்டாக்குற வெடிகுண்டுனா? அந்த வெடிகுண்டிய தூள் தூளாக்குற பீரங்கினா? விஜய், இந்த ஏழை ஜனங்களை நம்பி போற நீ ஏமாந்துருவ? துருப்பிடிக்கிறத விட தேயறதே மேலுங்கிற முடிவுக்கு ஜனங்க வந்துட்டாங்க. நாங்க நினைச்சா இங்கேயே உனக்கு சமாதி கட்ட முடியும். சாவு எல்லாருக்கும் நிச்சயம், ஆனா முதல்ல நான் உங்களை அனுப்புறது சத்தியம். அதுக்கு முன்னால உன்னை ஆதரிக்கிற இந்த ஊர் மக்களை அழிக்கிறது தான் எங்க வேலை. அந்த மக்களை காப்பாத்துறதா என் வேலை. வர ஆ
நடு ரோட்ல என் பெட்டியெல்லாம் எப்படி வந்துச்சு? நாங்க தான் கொண்டு வந்து வச்சோம். தயவு செஞ்சு நீங்க ஊரை விட்டு போயிடுங்க. ஐயா, இந்த முடிவுக்கு வந்தது ஒரு ஆள் மட்டுமில்ல, ஊரே இந்த முடிவுக்கு வந்திருக்கு. பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இந்த முடிவுக்கு காரணம் தரைக்கு வந்துட்டா, உசுருக்கே ஆபத்துன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம். பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. இப்படி கொலையா இருந்தா விடிவு காலமே வராது. உசுரோடு இருந்தா தானங்களை விடுகாலத்தை பார்க்க முடியும். இன்னைக்கு ஒரு குழந்தை, நாளைக்கு ஒரு குடும்பம், அதுக்கப்புறம் இந்த ஊரு. நாங்கெல்லாம் சாகிறதுக்கு முன்னாடி பஸ்ஸுக்கு நேரமாச்சு, நீங்க புறப்படுங்க. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் எதையுமே கேட்க தயாரா இல்ல. எங்க மானு மரியாதை போனாலும் கவலை இல்ல. எங்க குழந்தை குட்டியோட உசுரோட இருக்கணும். அதுகளையும் கொண்டுட்டு நீங்க போய் என்ன புண்ணியத்தை காண போறீங்க? பஸ்ஸுக்கு நேரமாச்சு, தயவு செஞ்சு நீங்க புறப்படுங்க. நான் இந்த ஊரை விட்டு போயிடுறேன். விஜய், அன்னைக்கே சொன்ன இந்த ஊர் ஜனங்களை நம்பி போகாத, நீ ஏமாந்துருவேன்னு. இப்ப ஏமாந்தியா? தம்பி, போறதுதான் போறேன். இந்த காட்சியை பார்த்துட்டு போறியா? ஏய், கொண்டாடாமல. அப்பா, அம்மா மரகதம். ஐயா, அவ என் பொண்ணு எரிஞ்சு நாயா தூக்கிட்டு வர சொன்னான். அவ புள்ளத்தாச்சியா இருக்கா? ஐயா, வைத்த பார்த்தாலே தெரியுதே. ஐ பூசாரி, அன்னைக்கு என்ன சொன்ன? இந்த வீரனை பார்த்தா கருவுல இருக்க புள்ள கூட கத்தி எடுக்கணும் சொன்ன. இப்போ மக வயிற்றுல குதிரை வண்டி சக்கரத்தை ஏத்தி கொல்ல போற, அவ வயிற்றுல இருக்க கரு கத்தி எடுத்து வீச போகுதா, இல்ல கத்த முடியாம சாக போகுதான்னு பாக்கலாமா? இறங்க தம்பி. உங்களை ஊருக்கு போய் சொன்னதுக்காக எங்களை மன்னிச்சுங்க. இவனை உயிரோட ஊரை விட்டு துரத்தலாம் நினைச்ச உயிரையே எடுத்துட வேண்டியதான். Thank you.
ஸ்டார் ஹவ் ஐ வில் நோ வாட் டு வாட் மாமா மாப்பிள்ளை மாமா என்ன மாமா சுட்டுட்டீங்க ஏ மாமா உங்களுக்கு கிராமம்னாலே பிடிக்காத எப்படி வந்தீங்க பிடிக்காதான் என் மக ஆரியமாலாவை பார்த்துட்டு நான் ரெண்டு நாள் தங்கிட்டு போலாம்னு வந்தேன் என்ன மாமா ஆமா இந்த பொண்ணு யாரு அது புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கு அம்முக்குட்டி அப்படியா ஏ மாமா ரெண்டு நாள்ல போயிருவீங்கல்ல ரெண்டு நாள்ல போயிடலாம்னு நினைச்சேன் ரசிச்சிட்டு ஒரு 20 நாள் தங்கிட்டு போலாம்னு பாக்குறேன் ஐயோ இருந்து இம்சம் பண்ணுவான் போல இருக்க என்ன மாமா சுருட்டு வேற அணைச்சிருங்க மாமா ஐய அப்பா ஆரியமாலா நல்லா இருக்கிறியா என்னப்பா இளைச்சு போயிட்டீங்க எது இந்த உடம்பு இளைச்சா உடம்பா எங்க அப்பா பிறந்தப்ப எப்படி இருந்தாரா தெரியுமா குழந்தையா இருந்திருப்பாரு எங்களுக்கு தெரியாத இதோட பெருசா இருந்தாராம் ரொம்ப களைச்சு போயிட்டீங்க இந்தாங்க அப்பா காப்பி பேஸ் பேஸ் காப்பின்னா அம்முக்குட்டி காப்பி தான் ரொம்ப நல்லா இருக்கு அப்பா இது உங்க பொண்ணு ஆரியமாலா போட்ட காப்பி அப்படியா உனக்காகவும் சொல்லிடுறேன் பேஸ் பேஸ் காப்பின்னா ஆரியமாலா காப்பி தான் ரொம்ப நல்லா இருக்குது கிழிஞ்சது இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலையறீங்களே அம்மு ஏதோ அம்மியில அரைக்கணும்னு சொன்னீங்க போய் அரை ஒரு கோஷ்டியாவே அழைறீங்களா இவருக்கு பக்கத்துல நிக்காத இவர் குட்டி போட மாதிரி இருக்கு இவளுக்கு மாப்பிள்ள நான் போறேன் ஏன் தள்ளுறிய அம்மா ஏன் தொப்பில பால் வாங்கிட்டு போறான் வாயா காட்டுறேன் குடிக்க வேண்டிய பாலை ஏன் கிணத்துல ஊத்துறான் பிள்ளையார் பிடிச்சேன் குரங்கா போச்சு கைய சொரிஞ்ச சரங்கா போச்சுங்கிற கதையா அவன் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு என்ன சொல்ற இந்த ஊர்ல உன்ன மாதிரி ஒரு வீரமான ஆம்பளையா இருந்தா இத்தனை திருவிளையாடல இப்படி ஆயிட்டான் என்னங்க குழந்தைக்கு பால் ஊத்துங்க பசுபதே பால் ஊத்து குடிப்பா என்ன திருட்டுக்கும் திருட்டு புத்தி வந்துரும் குழந்தைக்கில்லாத பால் யாருக்குமே கிடைக்கக்கூடாது ஒரு நாள் தான் சாகுறான் ஆனா கோழை தினம் தினம் சாகுறான் இந்த பேடி பயலுக்காக ஊரை விட்டு போன சொல்றீங்க உனக்கு வெக்கமா இல்ல எனக்காக இல்லைங்க நித்தியில உங்களையும்
நெஞ்சில குழந்தையை சுமந்துகிட்டு இருக்கேனே, அதுக்காகத்தான் சொல்றேன். உன் பேச்ச கேட்க நான் தயாரா இல்ல. நான் எனக்கு நீ இது வரைக்கும் எதையுமே உங்ககிட்ட கேட்டதில்ல, இப்ப பிச்சையா கேக்குற. வாழ்ந்த நமக்காக இல்லைங்க, வாழ போற நம்ம குழந்தைக்காக. எதிர்காலம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நிகழ்காலம் விட்டு கொடுக்குது. புறப்பட போலாம். என்ன பசுபதி, எங்க புறப்பட்ட? நீதி கேட்டு நெடிய பயணமா இல்ல பாவங்களை தீர்க்க பாத யாத்திரையா இல்ல இன்னொரு குழந்தை பெற்றுக்கிறதுக்கான உல்லாச பயணமா? அது சரி, அதெல்லாம் சொந்த விஷயம், எங்களுக்கு என்ன வந்தது? ஆமா, காலையில இங்க என்னப்பா நடந்தது? எங்க குழந்தைக்கு வச்சிருந்த பாலை உங்க ஆளுங்க அநியாயமா கிணத்துல கொட்டிட்டாங்க. அதுக்காக எங்களுக்கு சொந்தமான பாலை நீ கிணத்துல கொட்டிட்டியப்பா? ஐயா, தெரிஞ்சோ தெரியாமலே என் புருஷன் செஞ்ச தப்புதாங்க, எங்களை மன்னிச்சிருங்க. பொன்னம்மா கோபப்படாத பசுபதி, உன் வீட்டு கிணறும் பாலாறு, உன் பக்கத்துல தேனாறு, எதுக்கு குடும்பத்துல தகராறு? ஏமா குழந்தை அழுவுது? காலையில இருந்து பால் சாப்பிடலங்க. ஏண்டா பசுபதி, உனக்கு கொஞ்சமா அறிவு இருக்கா? நீ குழந்தை கொடுங்க குடுமா, பால் இல்லாம குழந்தை துடிக்க விடுறது எவ்வளவு பெரிய பாவம். ஏண்டா சோம்பேறி பசங்களா, இந்த குழந்தை குடிக்க வேண்டிய பால் ஏண்டா கிணத்துல ஊத்துறீங்க? ஒரு குழந்தை பசியில துடிக்கிறத விட மிகப்பெரிய குடும்பம் என்னடா ராஸ்க்கு? இப்ப இந்த குழந்தையோட பசி தீக்கணும்னா உடனடியா பால் தேவை, அதுக்கு பாலுக்கு எங்க போறது? அந்த கிணத்து நிறைய பால் இருக்குல்ல. மரியாதையா குழந்தை கொடுத்துடா. இரு பசுபதி, உன் குழந்தையோட பசி அடங்கிடுச்சு. பாவம் பால்காரன் புள்ள பாலையும் தண்ணி சேர்த்து குடிச்சிட்டு ஒரேடியா தூங்கிடுச்சு. இவ்வளவு நாளா உங்களை கேள்விய கால மறுச்சு, இனிமேல் விட மாட்டேன். நேரா டவுன் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன். உங்களை கம்பி என்ன வைக்கிறேன், உங்க வாழ்க்கையை மூட்டை அடிக்கிறேன். என்னன்னா புருஷன் நம்ம வாழ்க்கையை மொட்டை அடிக்க போறதா சொல்லிட்டு போறாள்ல, அதுக்கு முன்னால சார், இந்த மூணு பேர் தான் சார் என் குழந்தைய கொண்டது. பொன்னம்மா, 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 என் பொன்னம்மா இங்க, என் பொன்னம்மா இங்க, பொன்னம்மா. இன்ஸ்பெக்டர், பொன்னம்மா யாருன்னு அவங்கிட்டே கேட்டு பாருங்க. ஏப்பா பொன்னம்மாங்கிறது யாரு? பொன்னம்மா, பொன்னம்மா என் பொஞ்சாது சார். பசுபதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அடப்பாவி. இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த பாவிதான் என் பிள்ளைய, என் பிள்ளைய கிணத்துல தூக்கி போட்டு கொண்டுட்டான் சார். என்னடா அது பைத்தியக்கார மாதிரி என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்க, பொண்டாட்டிங்கிற, பிள்ளைங்கிற, கொண்டுட்டாங்கிற. அம்மா, உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? என்ன மேம் ஒரே குழப்பமா இருக்கு. இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு பொண்டாட்டி இருக்கா, பிள்ளை இருந்துச்சு. இந்த மக்கள்லாம் சேர்ந்து போய் சொல்றாங்க, உங்களுக்கு சந்தேகமா இருந்தா கமச்சமா கமச்சமா என் பொண்டாட்டிக்கு நீங்க தானே பிரசவம் பாத்தீங்க, அழகா ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு வாய் நிறைய சொன்னீங்களே, அதை இன்ஸ்பெக்டர் சொல்லுங்கம்மா. என்னப்பா இது பைத்தியக்காரத்தனமா வளர்ற? உனக்கு எப்ப கல்யாணம் ஆச்சு? பொண்டாட்டிக்கு எப்ப நான் பிரசவம் பார்த்தேன்? இன்ஸ்பெக்டர், ஏதோ ஒரு கிறுக்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு தூரம் ஜிப்ல வரலாமா? கவர்மெண்ட்டுக்கு எவ்வளவு பெட்ரோல் நஷ்டம். சாரி சார். சார் சார், நீங்களே வந்து கிணத்து பாருங்க சார். பைத்தியம், இனிமே போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் வந்த கைய கால முறிச்சு உன்னை பைத்தியக்கார ஹாஸ்பிடல் போட்டு ஜாக்கிரத. சார் சார், பைத்தியம் பைத்தியம்.
என் குழந்தைக்கு ரொம்ப பசிக்குது, பால் தரியா தரமாட்டியா? என் குழந்தைக்கு பசிக்குது, பால் தரியா? பிள்ளைக்கு பசிக்குதியா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணியா? மாமா, என் பிள்ளைக்கு பசிக்குதுமா? என் பிள்ளைக்கு கொஞ்சம் பால் வேணுமா? என் பிள்ளைக்கு பசிக்குது. என்னடா தம்பி, நாம சும்மா பைத்தியம் தான் கதை கட்டணும், இவன் உண்மையிலே பைத்தியமா மாறிட்டானா? என்ன மன்னிச்சிடு தம்பி, வயசுக்கு வந்த என் பொண்ணு வாக்கப்பட காத்துட்டு இருக்கா, அதனாலதான் போய் சொல்லிட்ட. என்ன மன்னிச்சிடுப்பா, என் பிள்ளைக்கு பால் வேணுமே, பால் கொடுங்க தம்பி. பால் இருக்கு, ஐயன் எங்க? இங்கதான் என் பையன் தூங்குறான். பையா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்குடா, பால் சாப்பிட்டு தூங்கு, பால் சாப்பிட்டு தூங்கு. ஊருக்கு பெரிய மனுஷனா இருக்கிற இவனுங்க இவ்வளவு குடும்பக்காரங்களா? அத்தி பழம் பார்க்க அழகா தான் இருக்கும், பிச்சு பார்த்தா புழுவாதான் தெரியும். என் அண்ணன் கூட இவங்களை நம்பிட்டு நாய பேய வேலை செய்றான். உங்க அண்ணனை மட்டும் இல்ல, கூடிய சீக்கிரம் இந்த ஊரையே திருத்துறேன். என்னது இதுலதான் அவனுங்க தலையெழுத்தே இருக்கு. என்னங்க? என்ன? நான் உங்ககிட்ட ஒண்ணு கேப்பேன், நீங்க தருவீங்களா? ஒண்ணு ரெண்டு கட்டியும் கேளு தாரேன். கட்டியும் கேக்கல, மாவாட்டி ஆட்டி கையெல்லாம் வலிக்குது. பன்னீர் தெளிக்கிற மாதிரி தெளிக்கிற. நீங்க மாவாட்டி கொடுத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க உங்களை நான் மறக்கவே மாட்டேன். மறக்க மாட்டேயா? உனக்காக நான் இது வேணும்னாலும் செய்வேன். தள்ளு. அப்படியா? எப்படியோ உட்கார்ந்தாச்சு. என்னப்பா நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? அம்முக்குட்டி ஆட்டை சொல்லல. அப்புறம் யாரு சொன்னா? யாரோ ஆட்டை சொன்னாங்களே, மாப்பிள்ளை ஆட்டை சொன்னாரு. ஓஹோ, அந்த ஆளுக்கு அவ்வளவு துளிருட்டு போச்சா? கவனிச்சுக்கிறேன். என்ன திமிர் இருந்தா மாவாட்ட சொல்லிருப்ப. நான் எப்ப உன்ன மாவாட்ட சொன்னேன்? என்ன இல்லையா, எங்க அப்பா ஆட்ட சொன்னிய. என்னைய யோசனை இல்ல, வெள்ளக்காரன் எதிர்த்து தூத்துக்குடியில கப்பல் ஓட்டுனது வாவூசியா மாப்போசியான்னு யோசிக்கிறேன். யோ, என்னையா பேச்ச மாத்திர? இனிமே எங்க அப்பன மாவாட்ட சொன்ன. நீ வீட்டு விட்டு வெளியே போயிருவியா? நான் ஏன் வெளியில போறேன்? பால் சட்டியில இருந்து பாய்லர் வரைக்கும் சொத்து என்னோடது. நீண்டா வெளியில போய் தெரு தெருவா சண்டையில சிக்கு காபி சிக்கு காபின்னு விக்கணும். ஆரியமாளா, அப்படி என்ன அலைய விட்டுறாத. நீ என்ன சொன்னாலும் கேக்குறேன். உள்ள ஊனா பருப்பு வச்சிருக்கேன், போய் ஆட்டு. ஊனா பருப்பா? அட உளுத்த பருப்பு ஐயா. பருப்புக்கெல்லாம் இன்சில் வைக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? எப்போ எதுக்கு இன்சில் வைக்கிறீங்கனே சொல்ல முடியல. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசா, பொண்ணு கிடைக்கும் ஐலசா. மண்ண தோண்டு ஐலசாவா? என்ன மீனா பிடிக்க போறீங்க? மீன் பிடிக்கலையா? தொல்பொருள் ஆராய்ச்சிக்காக தோண்டிக்கிட்டு இருக்கோம். இன்னும் தோண்டுனா தண்ணி வந்துட போதுங்க. எவனாவது பம்பு செட் வச்சு தண்ணி எடுத்துட போறான். சரி, நீங்க தான் ஆராய்ச்சி பண்றீங்க, நீ என்ன பண்ற? நான் அவருக்கு அஜித். அஜித் ஸ்டெண்டா? ரெண்டு பேரும் சேர்ந்துச்சீங்களா? ஆமா. என்ன சம்பளம் குடுக்கறாரு? ஒரு அடிக்கு 1 ரூபாய். ஒரு அடிக்கு 1 ரூபாயா? அப்ப நானும் தோன்ற 5 அடி. 5 ரூபாய் கிடைக்கும். குண்டா குண்டா, நீ சொன்ன கேளு. என்ன இது எலும்பு துண்டு? இது ராஜராஜ சோழன் எலும்பு துண்டு. அப்ப அது சின்னது? அவர் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எடுத்த எலும்பு துண்டா இருக்கும். குனியும் போது என் பாக்கெட்ல இருந்து விழுந்த நாணயம். குடும்மா, இத கொண்டு போலேன்னா வீட்டுல அம்மா கும்மிடுவா. அம்மா என் சம்சாரம் எப்படியோ இருக்கு. மைய போட்டு ஒரு கையால் ஆயிட்ட,
இனிமே ரெண்டு பேரும் வாழ்க்கையில சேர்ந்தே இருங்க. வைகை எக்ஸ்பிரஸ் மாதிரி ரொம்ப வேகமா போங்க. என்ன ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டாங்க? புதுசு இல்ல ராஜா, நீ குடிச்சது போதும், நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன். மிளகால் தண்ணி கூட இல்ல, இது உன்னை காப்பாத்துறமா? இங்கேயே முக்கிய உனி சாகடிச்சிருவேன். உள்ளாச்சி குடி போ. ராத்திரியில 9 மணிக்கு வர்றதா பரஞ்சு அவன் கிடக்குறான். நீ வா. கடல நக்கர போனோரே, காணா நக்கர போனோரே. ஆஹா, இது என்னது? கற்று ஆடுது என்ன குருவாரப்பா? ஆள வந்து இந்த விஷயத்துல எல்லாம் இந்தியன் பஞ்சுவாலிட்டியா நடந்துக்குவாங்களே. இப்ப என்ன பண்றது? நான் கீழே ஒளிஞ்சுக்கிறேன். நான் அங்கிட்டு போகணும். நீ அவங்கிட்டே போறீங்கறியா? ஐயோ, நான் ஒளிஞ்சு போகணும். போய்க்கோ. அசதியா போச்சு. பூமராலை கண்டு நான் புவிராவில், ஹே, பூமராலை கண்டு நான் புவிராவில். ராத்திரி செம்மீன் ராத்திரி ஆகிட்டானா?
அம்முக்குட்டி வரட்டும், அசத்திர வேண்டியதான். அம்மா தூக்குது. என்னது? பூத்தா? ஓ, மனப்பிராந்தி தான். மனப்பிராந்தி இல்ல, மெத்தோல் பிராந்தி. ஏதோதோ குரல் கேக்குது. என் அம்முக்குட்டி குரல் கேக்கலையே. என்னங்க? இது என் மக ஆரியமாலாவோட குரல். அவர் ஏன் இந்த நேரத்துல இங்க வர்றா? என்ன பண்றது, தட்டிலுக்குள்ள ஒளிஞ்ச வேண்டியதுதான். அப்ப நம்ம மேல போக வேண்டியதுதான். என்ன பாத்திரம் கத்திரம் எப்படி தேய்க்கிறா தெரியுமா? வேணும்னா உங்க அப்பன் அனுப்பிச்சு வச்சிருவோம். அனுப்பணுமா? காலையில 3 மணிக்கு எந்திரிச்சு 30 பொண்ணு திங்கிறான். தின்னு விட்டு நல்லா இல்லைன்னு வேற சொல்றான். ஆமா, எப்ப பார்த்தாலும் எங்க அப்பனையே கரிச்சு கொட்டுங்க. அவர் எவ்வளவு உழைக்கிறாரு தெரியுமா? 24 மணி நேரமும் உழப்பு 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 தான். உழப்பு உழப்பு உழப்பு. பாரு, உங்க அப்பன் பொழப்பு பொழப்பு பொழப்ப. பாத்தியா, தும்பிக்கையே இல்லாத யானையே கூண்டில அடைச்சு வச்ச மாதிரி. என்னங்க இது, சின்னதா ஒரு கொண்ட? உங்க அப்பா புதுசா பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. யோ, எந்திரிச்சு வாயா. உள்ள இருந்து புதையல் எடுக்க போற, அடைச்சு வாயா. எங்க அப்பா எதுக்கு இங்க வந்தாரு? பரோட்டாவுக்கு மாவு. என்னையா, வீடு பூரா எரிஞ்சு கிடக்குது, என்ன தேடுற? என்னோட டேப் ரெக்கார்டையும் கேசட்டையும் காணோம். காணமா? போனா போகுது, வேற வாங்கிக்கோ. போனா போகுதா? ஏய், உண்மையை சொல்லு, நீதான எடுத்த? நானா? நான் திருந்தேனா? யார் பாத்தியா கேக்குற? தொட்டில் பழக்கம் சுடுகாடு வரைக்கும்ங்கிறது உன்னை பொறுத்த வரைக்கும் சரியா போச்சு. கேசட்டை கொடு. யோ, நான் எடுக்கலையா? எடுக்கல. என்ன நம்பாம நீ அடிச்சிட்டல? சுப்பிரமணி கோப்புற தேங்கா உடைச்சு பார்த்த ஆளுகள் தேங்கான்னு இப்ப தயா உன பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். உணர்ச்சி வசப்பட்டு அடிச்சுட்டேன், என்ன மன்னிச்சிரு. இல்லமா, அந்த கேசட்ல இருக்க விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கிட்ட. இதே எடுத்துட்டு வந்தேன். எனக்கு வேணும். வச்சுக்கப்பட. அண்ணன் ஆரம்பிச்சதும் ஏன் நிறுத்திட்ட? இந்த கேசட் தான் என் வாழ்க்கையவே திருப்புமுனை ஆக்கிருச்சு. நான் இன்னும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த கேசட் தான். நான் இங்க இருக்கேன். எங்க? இங்க. தங்கச்சி, நீ எங்கம்மா இருக்க? ஐயோ, இங்க என்ன? ஐயோ அண்ணே, ஐயோ அடிபட்டுடுச்சா? அதுக்கு தான் சொன்னேன் விளையாட்டு வேணையாகும்னு. தங்கச்சி, கொஞ்ச நேரம் உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக என்னால கண்ணை கட்டிக்கிட்டு இருக்க முடியல. ஆனா நீ வாழ்நாள் பூரா கண்ணு இல்லாம இருக்கிறத நினைச்சா அழுவீங்களா? கண்ணுக்கு கண்ணா நீங்க இருக்கிறப்போ எனக்கு என்னென்ன கவலை? அம்மாடி, ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு வரப்போற புருஷன் கண்ணறிஞ்ச கணவன் அமையணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனா அந்த ஆண்டவன் உனக்கு கண்ணத்தான் பறிச்சுட்டான். வாழ்க்கையிலேயாவது சந்தோஷத்தை கொடுக்கட்டுமா? உங்களுக்கு எதுக்குன்னு அந்த கவலை? ஓஹோ, நீயே மாப்பிள பார்த்து முடிவு பண்ணலாம் நினைக்கிறியா? விளையாட்டு கூட அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. மாப்பிள பார்க்க வேண்டியது என் வேலை, மணவரையில உட்கார வேண்டியது உன் வேலை. போங்கண்ணே, இப்ப பார்த்தாலும் கல்யாணம் பேச்சுதான். அம்மா, நீங்க ட்ரைனிங் எப்ப ஊருக்கு போகணும்? அடடே, நாளைக்கு தாமா. நல்ல வேலை ஞாபகப்படுத்தின, நான் போஸ்ட் ஆஃபீஸ் போயிட்டு வந்துடுறேன். ஜாக்கிரதையாரு.
கல்யாண மண்டபம் வந்தாச்சா? ஆ வந்துருச்சு. இந்த ஊர்லயே பெரிய கல்யாண மண்டபம் இதான். ஆமா, உங்க சொந்தக்காரங்க எல்லாம் வந்திருக்காங்கல்ல? ஆமாமாமா, எல்லாரும் வந்திருப்பாங்க. மாமா, அண்ணன், அத்தை, பாட்டி, பெரியப்பா, ஊரே திரண்டு வந்திருக்கும். வா பாத்து பாத்து, மெதுவா. என்னங்க, ஒரு சத்தத்தையும் காணோம், யாருமே வரலையா? அதோ எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. பொண்ணு மாப்பிள கூட்டு மனவர் உட்கார வைங்க. நாராயணி நமோஸ்துதே. கட்டிமேளம் கட்டிமேளம் மாங்கல்யம் சமஜீவனேதுனாம் அந்தே வத்ராமி சுபஹே சஞ்சீவனகரதாம் சதம். மாங்கல்யதாரண சுபமஸ்ததமானம் பவதி சதாய புருஷ ஆயிஷவேந்த்ரிகே ப்ரதிதிஷ்டதி. பொண்ணு மாப்பிள்ளை வந்து அக்னி பிரதட்சணம் பண்ணுங்கோ. அதோ அண்ணன் நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. நல்லா இருமா. இதோ பெரியப்பா நிக்கிறாரு, ஆசீர்வாதம் வாங்கிக்க. பதினாறும் பெத்து பெருவாடு வாழணும். சீக்கிரமா எனக்கு ஒரு பேரன் பெத்து கொடுமா. சரி சரி, பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போய் பால் பழம் கொடுங்க. ஜெயா, உன் விருப்பப்படி ஊரறிய உன் கழுத்துல தாலி கட்டிட்ட, இப்ப திருப்தி தானே? என்ன பேச மாட்டேங்கிற? ஒண்ணு இல்லைங்க, என்ன இருந்தாலும் நான் என் கண்ணனுக்கு தெரியாம தானே தாலி கட்டிருக்கேன். சீ பைத்தியம், இதுக்காக வாழுகிற? நாளைக்கே உங்க அண்ணன் ட்ரைனிங் போயிருக்கிற ஊருக்கு போய் ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். இப்ப எனக்கு கதை தப்ப போட்டிருக்கா? சாத்திடுறேன். என்னங்க இவ்வளவு பலமா கதவை தப்ப போடுறதா? யாருக்காவது கேட்க போது? தங்கச்சிக்காக உயிர் வாழ்ந்தனோ அவளே போயிட்டா. அவளை கெடுத்தவன பத்தின விவரம் எல்லாம் இந்த கேசட்ல சொல்லியிருக்கா. அவனை பழி வாங்கத்தான்
நான் இந்த ஊருக்கு வந்தேன். உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லையா? உன் சோகத்தை இறக்கி வச்சா சுமதாங்கி கல்லு கூட சரிஞ்சிடும். உன்னோட எல்லா விதமான முயற்சிக்கும் நான் எப்பவும் துணையா இருப்பேன். ஓஹோ, அர்த்த ராத்திரி அவனுக்கு துணையா இருக்க போறியா? ஆமா, நான் அவருக்கு துணையா இருப்பேன். நீ எனக்கு வினையாரு. காமால கண்ணுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா, பைத்தியம் தான் பிடிக்க போது என் பாவப்பட்ட அண்ணனுக்கு. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பழமுடைய வீட்டுக்கு எங்க நடல மிதிச்சவனைய நாங்க சும்மா விட்டதில்ல. ஆனா நீ எங்க நெஞ்சிலேயே மிதிச்சிட்ட. எங்க ரகசியங்களை தெரிஞ்சவன உயிரோட விடமாட்டோம். ஏய் நிறுத்துங்கடா, எச்சில துப்பி சூரியனை அசிங்கப்படுத்த முடியாது. அசிங்கமா? நாங்க நிறைய அசிங்கத்தை பார்த்தவங்கடா. ஏய் சினிமாவுக்கு போயிட்டு பாதையில வந்தா எப்படிமா? முழு படத்தையும் பாத்துட்டே வா. உங்க ரெண்டு பேருக்குமே அறிவு கட்டி போச்சா? அந்த முதலாளி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா மனுஷன் கடிச்சு கதையா நம்ம குடும்பத்திலே கை வைக்க பாக்குறான். அவனுக்கு என்ன நெஞ்சல் தும்புந்தா என் வீட்டுக்கே கட்டில அனுப்பிச்சிருப்பான் அவனை. ஏய் நிறுத்துறா, எல்லார் வீட்டுக்கும் கட்டில அனுப்பிச்சப்ப சந்தோஷப்பட்ட இல்ல? இப்ப நம்ம வீட்டுக்கு அனுப்பியிருக்கான். சந்தோஷப்படுறத விட்டுட்டு நம்ம கோபப்படுறியே? ஊரெல்லாம் வித விதைச்சு வெள்ளாம பண்ணாங்க, இப்ப நம்ம வீட்டு தோட்டத்திலயும் விதைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதுல என்ன தப்பு? தப்பா சரியா நான் காட்டுறேன். அந்த மூணு பேரையும் நிறுத்து. எச்சி சொத்துக்கு கையேந்திரவ எல்ஐசி கட்டிட என்ன வேலை கேட்டானா? என்ன அவ்வளவு ரோச மட்டும் நினைச்சிட்டீங்களே? இப்பவே அவங்கள இல்லடா முடியாது, இப்பவே அவங்கள பழி வாங்க போறேன். அந்த கட்டில ஒண்ணு அவங்க அனுப்பல. என்ன சொல்ற? இந்த கட்டில் அனுப்பி நாடகம் ஆனது நாங்க தான். நீங்களா? வேலு, உனக்கு புத்தி வரணும். அந்த பாவிங்களோட அக்கிரமத்தால என்னென்ன பாதிப்பு ஏற்படுதுங்கறத நீ புரிஞ்சுக்கணும்ங்கிறதுக்காகத்தான் இப்படி நாடகம் ஆடணும். அது தப்புனா எங்களை மன்னிச்சு. என்ன மன்னிச்சது? இத்தனை அந்த பாவிகளுக்கு பாத பூச்சி பண்ணிட்டு இருந்தேன். இனிமே உன் தோளுக்கு துணையா இருப்பேன், அக்கிரமத்துக்கு வினையா இருப்பேன். ஷாபாஸ், சேர வேண்டிய இடத்துக்கு தான் வந்து சேர்ந்திருக்கேன். விஜய், நீ இந்த ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு மானம் மரியாதைங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் புரிஞ்சது. நாம மூணு பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம், இனிமே நிச்சயம் நமக்கு வெற்றி தான்.
குட்டி உறவம் கருத உனக்கு என்ன நெஞ்செழுத்து இருந்தா அந்த வேலைக்கார பயலோட சேர்ந்து கூத்தடிப்ப. இது கிட்ட போய் என்னென்ன பேச்சு? எப்பவும் எய்தவன் இருக்க அம்பன் வந்து பிரயோஜனம் இல்ல, அதனால அவனை ஒண்ணும் பண்ண முடியாத. அம்மாடி, உங்க அப்ப ஈர பேனாக்கி பேன பெருமாளாக்குறவன், ஒருத்தனை என்ன ஏமாத்த முடியாது. சின்ன சின்ன பொடி பசங்க இவங்களா எங்களை அசைக்க முடியும்? சின்ன சின்ன தீக்குச்சிக ஒண்ணு சேர்ந்தா ஒரு எரிமலைய உருவாகும். உங்க வீட்டிலையும் வயசுக்கு வந்த பொண்ணு இருக்குங்கறத மறந்துட்டீங்களா? எங்களை தலைவர் அனுப்பிச்சார். தலைவனா? யார் அது? அவர் பேரு விஜய். உடம்பு கருப்பு, கண்ணு சிவப்பு, கருப்பு சிவப்பு, கருப்பு சிவப்ப யாரும் ஜெயிக்க முடியாது. ஊருக்கெல்லாம் கட்டில் அனுப்புறவங்க நாங்க, ஆனா உங்க விஜய் எங்க வீட்டுக்கே கட்டில் அனுப்பிச்சிட்டானா? நடக்க போற விழாவுக்கு தலைமை தான் விஜய்.
கதாநாயகன் பழனிவேலு, கதாநாயகி அலமேலு. அப்படியா? அப்படிதான். அப்பா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா, நான் போயிட்டு வரேன், போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். நில்லு! இந்த ஆட்டத்தை நீங்க அன்னைக்கே நிறுத்திருந்தா இன்னைக்கு நம்ம வீட்டு முன்னாடி இந்த கூட்டம் நின்னு இருக்காது. அப்பா, பெத்தவங்க செஞ்ச பாவத்தை எல்லாம் பிள்ளைங்க தான் தீர்த்து வைக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க செஞ்ச பாவத்தை நானே பரிசுத்தமாக்குறேன். யாராவது ஒரு அடி எடுத்து வச்சுங்க, படம் அத்தனை பேரும் சுட்டு போயிச்சுக்கிடுவேன். தம்பி, அலுமேல நம்ம எடுத்து கழிச்சுட்டு போ. என்ன கேட்டாலும் தரண்டாடி. என்ன வேணாலும் தருவியா? நிச்சயமா, சத்தியமா தரண்டாடி. பாது கடுத என் குழந்தைய இந்த கிணத்துல தூக்கி போட்டு கொன்னியே, அவன் வேணும், தரியா? ஒரு பாவம் அறியாத என் பொண்டாட்டிய சித்தரவதை பண்ணி கொன்னியே, அவன் வேணும், தரியா? என் பொண்டாட்டியும் குழந்தையும் சாகடிச்சு பால் பைத்து என் பால் பைத்து இருந்த ஊரோட கேலிக்கு ஆளாக்கி என் வாழ்க்கையை நரகமாக்கிட்டே, அந்த பழைய வாழ்க்கை வேணும், தரியா? டேய் பைத்தியம், இன்னமாடா அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இன்னையோட மறக்கிறது தாண்டா உன்னை இங்க கொண்டு வந்திருக்கேன். நான் பைத்திய இல்ல, உன்னை பழி வாங்கறதுக்காக பைத்திய மாதிரி நடிச்சேன். இன்னைக்கு தாண்டா சரியான நேரம் கிடைச்சிருக்கு. இந்த பாலுக்காக தான் என் குடும்பத்தையே சிதைச்ச. குடி, குடிடா, குடி. என்னண்ட டேய், விட்டுடுறா, பண்ணிச்சுரா, வந்துடுறாம். நியாயத்தையும் தர்மத்தையும் சமாதியில போட்டு புதைச்சிட்டாங்க, இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? கற்போட வாழ வேண்டிய பொண்ண கர்ப்பத்தோட துடிக்க விட்டுட்டாங்களே, இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? உழுதவனுக்கு சோறு இல்ல, அழுதவனுக்கு பால் இல்ல, வயசு பொண்ணுக்கு துணி இல்ல, ஏன்னு கேட்க இங்க யாருக்குமே துணிவில்ல, இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? வாய் நிறைய போய், பை நிறைய காசு, கை நிறைய மோதிரம் போட்டு இருக்க கூட்டத்துக்கு வளைஞ்சு வளைஞ்சு இடுப்பு செத்து போச்சு, இனிமேல் நமக்கு பொறுமை தேவையா? என்னடா விஜயும் வேலு ஒண்ணு சேர்ந்து ஊர் ஜனங்களை திரட்டி வர்றாங்கய்யா, இனியும் நீங்க இங்க இருந்த ஆபத்து ஊரை விட்டு போயிருங்கய்யா.
என்ன விட மாட்டீங்க? எல்லாரும் கோயிலுக்கு வேண்டுதலுக்கு போயிட்டு வர்றாங்களா? இதுல நம்பர் ரெண்டு போட்டையில எங்க தெரியுது? நம்பர் போட்டிருந்தாலும் பாக்கலாம். இது என்ன கதவா? டோர் நம்பர் போடுறது. ஏண்டா விஜய், இந்த கூட்டத்துல எங்களையே கண்டுபிடிக்க முடியலையே, நீயா ஊர் ஜனங்களை காப்பாற்ற போற?
சிங்கை வாழ்வை கெடுத்தவனை சிங்கம் பகை தீர்த்தது. Yeah, I'm a thing,